ಯಾವುದೇ ಬೃಹಸ್ಪತಿ ಪರಮೇಶ್ವರನ್ ಕಿಟ್ಟ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆ ಪರಮೇಶ್ವರನ್ ಬದಲು ಸುಡ್ರ ಜ್ಞಾನ ಯೋಗದ ಬಗ್ಗೆ ಕೇಳ್ತೀವಿ. ಆನಾ ಜ್ಞಾನ ಯೋಗಕ್ಕೆ ದೇವಯಾನದ ಎಲ್ಲ ಜೇತು ಹೇಳ ಇಲ್ಲಿ ವರ್ಣಾಚರ ಮತ್ತೆ ಸಿಕ್ಕ ಇದೆಲ್ಲ ನನಗೆ ಮುನಿವರಿಗಳು ಕೂತಿದ್ದೀನಿ. இந்த வாரியை இதே கேள்வி நிறுத்திட்டு கேட்டு பகவான் இப்ப என்ன அப்படிங்கிற இவர் சுப்புரேஷம் பரமேஸ்வரன் நிறுத்திட்டு சொன்னார். இனிமே பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பத்தி சொல்ல போறேன். கிரகக்கூடிய காலத்தில் உயிர் சம்பவம் பிரம்ம மகர்ஷியான கிரகஸ்பதியே அவரும் பிராமணர் இருக்காங்க, மகர்ஷியா இருக்கலாம். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பத்தி சொல்லித்தரேன். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம் எப்படி இருக்கும்னா, வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் ஆசிரமம். இந்த உபநயன நம்பர் தோழியோ உபநயனத்தை இருக்கும் போது ஆபஸ்டம்பர் இது திருத்தியில சொல்லப்பட்ட தமிழ்கா அப்படின்னு சொல்றாரு. விசேஷமா மார்க்கமா இருந்தாலும் இது சுத்தியில சொல்லப்பட்ட தமிழ்கா அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு ஆசிரமத்தை பற்றி சொல்றேன். உதனமாக கேடு உபநயனம் பண்ணப்பட்ட ரிவர்த்திகளுக்கு உபநயனம் உண்டு, பிராமணன் கத்திரியங்கு. அப்படி உபநயனம் செய்யப்பட்ட துஜனாக இருக்கிறதன் வேதங்களில் அகையரவு செய்ய வேண்டும். கவனமாக ஏக ஏகாதிகரமாக இருந்துட்டு வேதங்களும் மனத்து தஞ்சலம் ஆகாமல் அந்த வேதங்களில் அது உயர்ந்து செய்ய வேண்டும். அதோடு அவனுக்கு நியமங்களெல்லாம் இருக்கு. வேத நியமங்கள் இது ஒரு தண்டபட்சமும் யக்மோபவீத தாரணம் பண்ணணும், மேகலை தாரணம் பண்ணணும். அதே மாதிரி கிருஷ்ணாரியம் ஆந்தோ அதன் தாரணம் பண்ணேன். வஸ்திரம் வந்து காட்டாய வஸ்திரமோ இல்லை துக்கலம்பா வந்தோம் வெள்ள வஸ்திரமாவது தாரணம் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் தாரணம் பண்ணுறதுக்கு மந்திர வைத்து மந்திரபூர்வமாக தாரணம் பண்ண வேண்டியது. அதுவும் எந்த மந்திரம் எப்படி இது கேட்டால் தூக்கம் பெற போய் வரும் இல்லாட்டும் அகராதிய தொடர்ந்து கோதரம் பிரவரன் அதோட சேர்ந்து ஒரு சூத்திரம் வந்து ஒரு இல்லையா சாட்டே அந்த புத்திரத்தில் சொன்னபடி அவ எங்கிட வேண்டியது. தன் சாப்பாட்டுக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்ணணும், விக்ரய ஆகாரமாக வச்சு விக்ரய எடுத்து சாப்பிடணும். அதாவது குருவுடைய கிருஷ்ணூரையில் இவன் இக்கையோடு இருந்தது ரெண்டாவதோட தேர்தல குருவில் ரொட்டியே ரொம்ப மரியாதையாற்ற தெய்வ மரத்தருடைய புத்தியையோ அது இல்லை பதாட்டத்தோடைய புத்தியையோ தண்டமானான் இவன் காயம் நினைக்கணும். அந்த அது ஒரு அளவு அளவு இருக்கணும்னு சொன்னா அவன் நின்று அந்த தொற்றியை கூட வெற்றிப்படுத்திருக்கா அவனுடைய தேசம் வரை ஒரு உள்ளா இருக்கணும். அந்த தன்னுடைய உயரத்துக்கு அந்த தண்டத்தை வச்சு தொடங்க தண்டத்தில் வச்சுக்கிடும். ஐயோ ஆகாரம் இல்லை அசோக அரச வரம் போய் அதோ இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கணும், அந்த தண்டத்தை வச்சோன்னா அது இதுவாக இருக்கும். நேரம் இருக்கிறேன் போனக்க போனக்க அடுத்தது ரெண்டம் கட்டு நேரம் அழகானதாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். அதில் அடிபட்டிருக்க கூடாது அப்புறம் அது ஒரு தோல் கழிட்டிருக்க கூடாது. டோல் தோலோடு கேந்து இருக்கணும், பொக்கோடு கேந்து இருக்கணும். இருக்கிறவன் சாயங்காலத்தையும் பிராத்தாலத்தையும் கவனமாக சந்தோபாக்கங்கள் செய்ய வேண்டியது என்று அவன் நான் செய்யன். அவன் காமத்தையும் ரோதத்தையும் லோகத்தையும் மோகத்தையும் மதம் வாக்கையும் எல்லாம் கட்டப்பட எவ்வளோ அப்படின்னமா இருக்கும் எல்லாத்தையும் தியாகம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் வச்சுக்கிறாரு சொல்லப்பட்டபடி அக்னி காரியத்தை செய்ய வேண்டியது சந்தாதானம்னு சொல்லு. இந்த சந்தாதானத்தை ரெண்டு வேலை செய்ய வேண்டியது. பிராமணனாக இருக்கிறவன் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பிதிருக்களுக்கும் பிரதிஜனமும் ஸ்நானத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் செய்ய வேண்டியது. யுடோதிக்கு அப்படிங்களா நாமங்க ஒவ்வொரு எந்த விபோடு எந்த எடுத்துக்கணும்னு சொன்னால் இவன் தந்தாதான் அதில் அப்பேற்பட்ட அக்னியுடைய சாம்பலோ அந்த அக்னியில் ஏற்பட்ட சாம்பலோ இவர் செய்வாட்டம் அப்படி வேற அக்னிங்கிற அவா பண்ணக்கூடிய அக்னி சுத்தமான கோமயத்தை எடுத்து இப்போ சொல்லப்பா பண்ணுறாங்களோ இல்லையோ அப்பா பண்ணுறதுக்கு அந்த இதையாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அஜானத்தில் இருக்கு. விரகாபோமம் பண்ணப்பட்ட அந்த ஹோமத்துடைய சாம்பல் இருக்கேன் பஸ்மா அதை எடுத்துக்கலாம். அல்லது அதிரஹோத்திரம் பண்ணின அந்த சாம்பல் இருக்கேன் அந்த இதை எடுத்துக்கலாம். இன்மேற்பட்ட அந்த வருப்பத்திலேயே ஜலத்தை தொத்து ஆறு அல்லது ஏழு மந்திரங்கள் அந்த மந்திரங்களை செல்லி அதை குழைச்சி அதாவது உடம்புலலாம் அதை வந்து ஒரு தடவை தகுந்துட்டு
பிதாக்களுக்கும் போனஸ் போர்டு, இது கரெக்டருடைய நுண்ணாலை. இதனால உரத்துல அதாவது மார்க்கல லலாடத்துல அழுத்துல இதுல எல்லாத்தையும் போக வேண்டியது. இவனையும் அம்பாளையும் ஹேன் செய்திருப்பது அந்த மேதாவி பூயாகும் பேரத்திலே பூயாகும் கட்டத்திலே பூயாகும் அப்படின்னு கவிதா காலத்துல உயிர் அந்த மந்திரங்களை செய்ய அவன் தாரணம் பண்ணிட்டு வேண்டியது அப்படின்னு. அல்லது இந்த வேற மக்களவங்க இருக்கு மந்திரி அந்தாராமனே எடுக்கிறாங்க இதை இருக்கிறாங்களே இதுதான் எடுக்கிறாரு. இந்த கப்பிதற்கு அங்கே வந்து பரமேஸ்வரனே அவர் அந்த பூஜை பண்ணணுமா இந்த இந்த மாதிரி எட்டு பூஜை பண்ணுறது எப்படி புஷ்பத்தினாலேயோ பக்கரப்பினாலேயோ வேறு எதுக்கெடுத்து அதனால பத்திரம் பூ கலந்து இவ்வாறு ரொம்ப சிறப்பையோடு நம்மட்டா வேணுமா அம்மாவுக்கு அப்பாவுக்கு வயதானவர்களுக்கு அதே மாதிரி தனக்கு ஜேஷ்ட அண்ணா அம்பத்த அண்ணாவாக இருக்கிறவருக்கு தன்னுடைய குருவுக்கு வேற யாராவது நல்ல ஞானியாக வந்தார்னா அத்தியாத்த ஞானியாக வந்து அவளுக்கு ரொம்ப சிறப்பையோடு நமஸ்கரிக்க வேண்டும் அம்மச்சாரியா இருக்கிறவன். அப்போ நமஸ்கரிக்கும் போது இது சொல்லணுமா அதுதாது இப்படி போகலாம் அகவு அகம போகோ நாம இப்பேற்பட்டவன் இந்த பேர் உடையவர் தான் அப்படிங்கிறத தன்னுடைய குருவம் பூர்வம் இல்லாத சேசம் நமக்காக மாட்டேன் அப்படின்னு அபிவாதையே அப்படிங்கிறது வேற நடத்தாத மாட்டேன் நான் சொல்லிட்டேன். உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறது அபிவாதனங்கிறது இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணது தெரியும். நான் உங்களை அபிவாதனம் பண்ணி வைக்கிறேன் அபிவாதை ஆசீர்வாதம் பண்ணும்போ அப்படின்னு தெரிய பண்றவங்க. அப்போ அவ தொடரணும் ஆயுடப்பாண்டி கவத்தி விக்ரோபாத வாக்கியோ விக்ரஹ அபிவாததி இப்படி வந்த எப்போ நமத்தான பண்ணுறானோ அப்போ அவனுக்கு சொல்லலாம். அதனால தான் அப்படி வாதனம் சொன்னா தான் அவன் அபிவாத அப்படி வாதனம் பண்ணிவிடுதான் உன் கேட்டா அப்புறம் வேணா அபிவாதம் பண்ண முடியலையே எனக்கு என்ன யார் அபிவாதம் பண்ணுறா கண்டின அபிவாதனம் நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி செய்கிறேன் அப்படின்னு நமக்காரம் பண்ணாரு. ஏன் அதனாலே அவன் நமக்காரம் பண்ணினா உங்ககிட்ட சொல்லலாம் அவனுடைய வேலை. ஆமாம் பிரைவேட் ஆமா இவன் பிரயோஜிக்கிறதா அவன் பிரயோஜிக்கிறதா. அப்போ இவன் ஆயுஷ்மான் கவசம் சொல்லணும் அவனை பார்க்க அப்படி சொல்லும்போது இந்த யாரு யாருக்கு நமக்காரம் பண்ணாலும் அவன் சொல்லணும் இல்லையா. இது பிரசித்திவாதம் பேர் பிரசித்திவாதம் பேர் அந்த பிரசித்திவாத வாக்கியங்களே அவனுடைய பேரை செய்து ஆயுர்வான் அவனி சொல்லி அவனுக்கு பேரை சொல்லி அந்த பேரில் கடைசியாக துருப்பமாக செய்யி அதுக்கப்புறம் ஒரு அப்படின்னு சொல்லி நிறுத்துறேன் பேரை சொல்லி அதை கடைசியில் பிருத்தம் சொல்லி கடைசியில் அக்கா அவங்க இருக்கும் போது அந்த வாய்ப்பாடு அதுக்கு அது சொல்லி பார்க்கணும். இப்போ இவன் மாணவர்கள் என்ன பண்ணணும் குருவுக்கு கால பிரபுத்தம் நமக்காரம் பண்ணணும் அது கிருஷ்ணன். அப்படி பண்ணும்போது குரு எழுதா போட்டார் இவன் இப்படி இருக்கான் இவனுடைய வாழ்க்கையை எழுந்து மாறலையா. அப்போ என்ன பண்ணோம்னா கல்வி எப்படி இப்படி வச்சுக்கணும் அதாவது வலது கையால் வலது காலையும் இடது கையால் இடது காலையும் தொத்தி நமக்காரம் இதான் வித்தியஸ்த பாயிண்ட். அது லௌகிக தியானமோ வைதிக தியானமோ ஆத்யாத்மிக தியானமோ எந்த எந்த தியானமாக இருந்தாலும் பரவாயில்ல டாக்டர் பேருந்து வாங்கி தருவோம் அவருக்கு முன்னாடி நமக்காரம் குரு அதனால அவருக்கு முதல்ல நமக்காரம் பண்ண வேண்டியது. அப்பா அதே மாதிரி புறத்தில் சூரிய பெரிய வாழை மனுஷியாக குருடைய குலகுலத்தில் வந்த வாழை அவள் வந்து குணான்னு சுட்டாள் நல்ல குணம் உள்ளவளாக இருந்தா அவளை பார்த்து இவன் கற்றுக்கணுமா அவள் மனக்கா வாக்கா காயேன்னுட்டு அவளை அனுசரிக்க இவன் கற்றுக்கணும் அனுசரிக்கிறான். உட்காந்துருக்கான் குரு அந்த திரட்டு வந்துட்டார்னா உடனே அவன் இருந்துக்கணும் ஏற்கனவே நமக்காரத்தை பண்ணிட்டு கை கட்டி தற்கணும். அப்புறம் குரு இந்த மாதிரி உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு பட்டமாக வந்துச்சு தொடர்றதா இருந்தால் கட்டையில் தான் போயிடக்கூடாது. இது ஒரு நியமம். இன்னொன்று படித்தானோ ஞாபகம் வச்சுக்கணும் படித்த படித்த ஞாபகம் வச்சுக்கணும் மறக்க சூதாக்கி இவனுக்கு விதிக்கப்பட்ட நித்திய கர்மா நைசிக கர்மா இந்த அவசியம் அவன் செய்யணும். இந்த கர்மாவை பண்ணினால் அது எனக்கு முக்திக்கு காரணமாகும் அப்படிங்கிற நினைவோட அல்லது இது எனக்கு இருக்கப்பட்ட கர்மா மொத்த பற்றியில் நான் ஒன்று முட்டிக்கல
எனக்கு எனக்கு வெளியிடப்பட்டிருக்கு, ஆனால் அதை நல்லது இதை பண்ணினால் எனக்கு முக்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது படலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு இதுபட்ட கர்மாவாக இருக்கு, நான் அதை இஷ்டப்படுறேன் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது பண்ண வேண்டியது. அதாவது வேற ஒரு பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்படி தெரியல. அதாவது விக்ரகிரகத்தில் தான் அவன் வந்து விக்ரையை எடுக்கணும், விக்ராளுடைய கிரகத்தை போய் விக்ரையை வாங்கிட்டு வரணும். விக்ராளி இல்லை புதுப்பிக்கலாம் வந்தால் வேற இடத்துல வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டு கொண்டு வந்த விக்ரையை குருவிடத்தில் துளித்து அவர் திருப்பி கொடுத்து வைக்கலாம், குரு கொடுத்து தினே தினை விக்க வாங்கும் போது அவன் என்ன சொல்லி விக்க வாங்கினான், இதா விக்ரா இதெல்லாம் வந்து பொதுவாக மூவரிடத்துக்கும் பேர் இப்பனே என்ன ஆயிரத்தோ வச்சோன்னா மூணு பேருக்கு பேரு, ஆனாலும் அப்படி இருந்தால் விசேஷமாக அதனுடைய ரூ நீர் எதுவே சொன்னால் பிராமணன் அது இங்கே தான் தெரிஞ்சு விசா குஞ்சனாக இருக்கிறவன் ஐக்கியத்தை அதாவது விக்ரடிசன் போர்டு விக்ராமலேகி அப்படின்னு பண்ணுறாங்க. அப்போ பவட்டின்னு ஒரு வாட்சந்தத்தை செய்கிறோம், அது எங்கே கேட்கறது அப்படின்னு கேட்டால் முன்னாடி தேடுறோம் பிராமணன் விக்ரவாயின் பவதி விக்ராந்தேரி அபி பவதி. அதே ராஜமேனா அதாவது கத்திரியனாக இருந்தா அவன் பவதியை மத்திய மதத்தில் போடுறான் விக்ராம் பவதி தேவி, வைத்தியனாக இருந்தால் விக்ராம் தேவி பவதி அனுப்புகிறோம். மூணு வருடத்துக்கு அந்த பவதிங்கிற சந்தத்தை கடத்தமாக்கு சொல்லி, அதாவது எந்த கிரகத்திலே ஏதோ தோஷம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு பண்ணியிருக்காங்கிற தீர்மானம் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இதுனா அப்படி காதல் வரவர் இவன் ரொம்ப மோட்டமான நான் விருது பேசிக்கிறாங்க இருந்தால் இதே அவாத்தையும் விக்க வாங்க வேண்டாம், ஆசை விக்க வாங்கிட்டு கூடாது தீர்மானம் இல்லை. தீர்மானம் இல்லாட்டாலும் அவாட்டையும் விக்கை வாங்கிட்டு விரும்பி கிழக்கு நோக்கி உட்கார்ந்து வந்து அவன் விக்கையை சாப்பிட வேண்டியது, அல்லது இவன் சாகர் போது சூரியன் எந்த பொருளாக இருக்காரோ அந்த பக்கத்தில் உதத்துட்டு அந்த பக்கமான உதத்து வச்சு சாப்பிட வேண்டியது. அண்ணன் சாப்பிட்றது முன்னாடி ஒரு ஆள் கரைய கை கரையின்னு அண்ணா அண்டின்ட்டு சாப்பிட்றது அப்படியே சாப்பிடக்கூடாது, பிராணாகதி பண்ணு பண்ணிட்டிக்காமல் ஆனால் அப்படி பிராணாயிரம் ஆள் பண்ணிட்டு அதை சாப்பிடணும். இவாங்கிற தொகுத்துல படுக்கை தோது வேதாபியாசம் தான் வழங்கினே தந்த வேற ஏதோ லௌகிகமான மந்திரமோ இல்லை தாந்திரிகம் அந்த மந்திரம் பண்ணுறேன் இந்த மந்திரம் இதோ பண்ணுறேன் அப்படி கூடாது. இன்னொரு மற்ற மந்திரத்தில் அவன் ஆட்டியே வரக்கூடாது. இந்த மாதிரி அபியாசம் பண்ணி ஊற்றி போட்டு அவன் நல்ல வைராகியம் பண்ணனா ஒரு தொகையும் ஆகாம் அப்படி இருந்தாரு யாராவது இந்த பிரம்மச்சரியத்தை முடிச்சுட்டு அவன் நேர மோக்ஷாசிரமத்து அதாவது கன்னியாசிரம பரமஹம்சாசிரமத்தையே குயிலாக பண்ணான். ஆட்சியே இல்லை அவன் வந்து நல்ல வைராக்கியம் பண்ணா இருக்கான்னா ஆடீவம் பிரம்மச்சாரியாவே உள்ளார் உனக்கு நைய பிரம்மச்சாரியன் நல்ல பிரம்மச்சாரியா இருந்து அப்புறம் அந்த வைராகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணுவோம் இல்லையோ. அப்படி இருக்கும்போது கன்னியாசாசனத்து போகலாம், நல்ல வீராஜி பண்ணா இருந்தாருனா, அல்லது பேர் போடுறேன் தெரிய சொல்லுஞ்சாரியா இருந்ததுலாம், இல்லை மேல் போட்டு அடுத்த ஆட்சிப்படுத்த போகணும்னு நினைச்சான்னா எவ்வளவு பிரவேசம் பண்ண வேண்டியது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்று அவளுக்கு இடம் கொடுத்து